தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, பரிசுத்த ஆவியானவருடைய மூன்றாம் நாள் நவநாள் ஜபத்திற்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம். வெல்கம் டு த தேர்ட் டே ஆஃப் த நவினா டு த ஹோலி ஸ்பிரிட். இறை பக்தி என்னும் கொடைக்காக நாம் இன்று செபிக்க இருக்கின்றோம். கடவுள் நம் அனைவருக்கும் இறைவனுடைய பக்தியை கொடுக்கவும், அந்த பக்தியினால் நாம் இறைவனை ஜெபித்து வழிபடுவதற்கு தேவையான ஏவுதலை பரிசுத்த ஆவியானவர் கொடுக்க, வி ப்ரே இன் எ ஸ்பெஷல் வே ஃபார் த ஹோலி ஸ்பிரிட் டு கம் அப்பான் ஈச் ஒன் ஆஃப் அஸ், ஸோ தட் வி மே பி ஏபிள் டு ஹாவ் faith and belief with which we may be able to worship God in truth and in spirit. Let us participate in this novena in a meaningful way. We make this prayer in the name of Jesus our Lord. Amen. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வதியும் என்னேச கர்த்தரே, ஆசீர்வதியும் என்னேச கர்த்தரே. ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும், ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும். ஊற்று தண்ணீரே எந்தன் தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. A reading from the Gospel of St. John, chapter 14, verses 15 to 17 and 26 to 27. If you love me, you will keep my commandments, and I will ask the Father, and he will give you an advocate to be with you forever. This is the Spirit of truth, whom the world cannot receive, because it neither sees him nor knows him. You know him because he abides with you and he will be in you. But the Advocate, the Holy Spirit, whom the Father will send in my name, will teach you everything and remind you of all that I have said to you. Peace I leave with you, my peace I give to you. I do not let your hearts be troubled, and do not let them be afraid. The word of the Lord. Thanks be to God. யோவான் எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம், அதிகாரம் 14, இறை வசனங்கள் 15 முதல் 17 மற்றும் 26 முதல் 27 முடிய. நீங்கள் என் மீது அன்பு கொண்டிருந்தால் என் கட்டளைகளை கடைப்பிடிப்பீர்கள். உங்களோடு என்றும் இருக்கும்படி மற்றொரு துணையாளரை உங்களுக்கு தருமாறு நான் தந்தையிடம் கேட்பேன். தந்தை அவரை உங்களுக்கு அருள்வார். அவரே உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார். உலகம்
அவரை ஏற்றுக்கொள்ள இயலாது ஏனெனில் அது அவரை காண்பதும் இல்லை அறிவதும் இல்லை நீங்கள் அவரை அறிந்திருக்கிறீர்கள் ஏனெனில் அவர் உங்களோடு தங்கி இருக்கிறார் உங்களுக்குள்ளும் இருக்கிறார் என் பெயரால் தந்தை அனுப்ப போகிற தூய ஆவியாராம் துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் கற்று தருவார் நான் கூறிய அனைத்தையும் உங்களுக்கு நினைவூட்டுவார் அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன் என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் நான் உங்களுக்கு தரும் அமைதி உலகம் தரும் அமைதி போன்றது அல்ல நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம் மருள வேண்டாம் ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி Holy Spirit Novena, third day. Thou of all counselors best, visiting the troubled breast, dost refreshing peace bestow. The gift of piety begets in our hearts a filial affliction for God as our most loving Father. It inspires us to love and respect for His sake persons and things consecrated to Him, as well as those who are vested with His authority, His Blessed Mother and the saints, the Church and its visible head, our parents and superiors, our country and its rulers. He who is filled with the gift of piety finds the practice of his religion not a burdensome duty, but a delightful service. Where there is love, there is no labor. Come, O blessed Spirit of piety, possess my heart, enkindle therein such a love for God that I may find satisfaction only in His service and for His sake lovingly submit to all legitimate authority. Amen. Amen. இறை பக்தி என்னும் கொடை. தூய ஆவியார் அருளும் இறை பக்தி என்னும் கொடை நம் இருதயங்களில் நம் அன்பான தந்தையாம் கடவுளிடம் ஒரு அன்பான பாசத்தை உண்டாக்குகிறது. அது கடவுளுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட மக்களையும் பொருட்களையும் அவரது அதிகாரம் பெற்றவர்களையும் இறைவனின் தாயாகிய அன்னை மரியாவையும் புனிதர்களையும் திரு அவையையும் அதன் தலைவர்களையும் நம் பெற்றோரையும் மூத்தோரையும் நம் நாட்டையும் அதன் ஆட்சியாளர்களையும் அன்பு செய்யவும் மதிக்கவும் நம்மை ஊக்குவிக்கிறது. இறைபக்தி என்னும் கொடையால் நிரப்பப்பட்டவர் தனது மதத்தை ஒரு பாரமான கடமையாக பார்க்காமல் மகிழ்ச்சியான பணியாக அதை நடைமுறைப்படுத்துகிறார். எங்கே அன்பு இருக்கிறதோ அங்கே செயல்கள் உழைப்பாக கருதப்படுவதில்லை. ஆமீன். Act of consecration to the Holy Spirit. On my knees before the great multitude of heavenly witnesses, I offer myself, soul and body to Thee, Eternal Spirit of God. I adore the brightness of Thy purity, the unerring keenness of Thy justice, and the might of Thy love. Thou art the strength and light of my soul. In Thee I live and move and am. I desire never to grieve Thee by unfaithfulness to grace, and I pray with all my heart to be kept from the smallest sin against Thee. Mercifully guard my every thought and grant that I may always watch for Thy light and listen to Thy voice and follow Thy gracious inspirations. I cling to Thee and give myself to Thee and ask Thee
by thy compassion to watch over me in my weakness, holding the pierced feet of Jesus and looking at his 5 wounds and trusting in his precious blood and adoring his open side and striking heart, I implore the adorable Spirit, helper of my infirmity, so to keep me in thy grace, that I may never sin against thee. Give me grace, O Holy Ghost, Spirit of the Father and the Son, to say to thee always and everywhere, speak, Lord, for thy servant heareth. Amen. Amen. தூய ஆவியாருக்கு நம்மை ஒப்பு கொடுக்கும் ஜெபம். விண்ணக தந்தையோடும் அவரது திருமகன் இயேசு கிறிஸ்துவோடும் உறவாடும் தூய ஆவியாரே, விண்ணக சாட்சிகள் விண்ணக சாட்சிகளின் பெருங்கூட்டத்திற்கு முன் முழங்கால் பணியிட்டு என்னையும் என் ஆன்மாவையும் என் உடலையும் அர்ப்பணிக்கிறேன். உமது தூய்மையின் பிரகாசத்தையும் உமது தவறா நீதியின் திறமையையும் உமது அன்பின் வலிமையையும் நான் போற்றி புகழ்கிறேன். என் ஆன்மாவின் வல்லமையும் ஒளியும் நீரே. நான் இருப்பதும் இயங்குவதும் வாழ்வதும் உம்மால்தான். என் அவன் நம்பிக்கையினாலும் என் அற்ப பாவங்களினாலும் உம்மை நான் ஒருபோதும் துயரத்துக்கு உள்ளாக்காமல் இருக்க என் முழு உள்ளத்தோடும் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன். என் ஒவ்வொரு சிந்தனைகளையும் இரக்கத்துடன் காத்து உமது ஒலியை காணவும் உமது குரலை கேட்கவும் உமது இரக்கமுள்ள ஊக்கங்களை பின்பற்ற தயபுரியும். நான் உம்மை என்றும் பற்றி கொண்டு என் பலவீனத்தினாலே என்னை காக்கும்படி என்னை உமக்களிக்கிறேன். இயேசுவின் துளையுண்ட கால்களை பிடித்து அவருடைய 5 திரு காயங்களையும் பார்த்து அவருடைய 3 இரக்கத்தினால் நம்பிக்கை கொண்டு குதித்து திறக்கப்பட்ட விலாவையும் இதயத்தையும் வணங்கி ஆராதனைக்குரிய ஆவியாரே, என் பலவீனத்தின் உதவியாளரே, நான் என்றும் உமக்கு எதிராக பாவம் செய்யாதவாறு உம் அருளினால் என்னை காத்தருளும்படி உம்மை கெஞ்சி மன்றாடுகிறேன். தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் தூய ஆவியாரே, ஆண்டவரே பேசும், உம் அடியேன் கேட்கிறேன் என்று நான் எங்கும் எப்பொழுதும் சொல்ல உமது அருளை பொழிந்தருள. ஆமென். ஆமென். Prayer for the 7 gifts of the Holy Spirit. O Lord Jesus Christ, who before ascending into heaven did promise to send the Holy Ghost to finish thy work in the souls of thy apostles and disciples, deign to grant the same Holy Spirit to me, that he may perfect in my soul the work of thy grace and thy love. Grant me the spirit of wisdom, that I may despise the perishable things of this world and aspire only after the things that are eternal. The spirit of understanding to enlighten my mind with the light of thy divine truth. The spirit of counsel, that I may ever choose the surest way of pleasing God and gaining heaven. The spirit of fortitude, that I may bear my cross with thee, and that I may overcome with courage all the obstacles that oppose my salvation. The spirit of knowledge, that I may know God and know myself and grow perfect in the science of the saints. The spirit of piety, that I may find the service of God sweet and amiable. The spirit of fear, that I may be filled with a loving reverence towards God and may dread in any way to displease him. Mark me, dear Lord, with the sign of thy true disciples, and animate me in all things with thy spirit. Amen. Amen.
தூய ஆவியாரின் ஏழு வரங்கள் பெற ஜெபம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, விண்ணகத்திற்கு செல்லும் முன் உமது திருதூதர்கள் மற்றும் சீடர்களின் ஆன்மாக்களின் வேலைகளை நிறைவேற்ற தூய ஆவியாரை அனுப்புவதாக வாக்களித்தீரே. உமது இரக்கத்தின் அன்பின் வேலைகளை எங்கள் ஆன்மாக்களில் முழுமையாக்க அதே தூய ஆவியாரை எங்களுக்கும் தந்தருளும். அழிந்து போகும் இவ்வுலக செல்வங்கள் மீது பற்று கொள்ளாமல் நிலை வாழ்வை அளிக்கும் உன்னத செல்வத்தின் மீது ஆசை கொள்ள உமது ஞானத்தின் ஆவியை பொழிந்தருளும். உமது தெய்வீக உண்மையின் ஒளியால் எங்களது மனதை விழிப்பூட்ட உமது புரிந்துணர்வின் ஆவியை பொழிந்தருளும். கடவுளை மட்டும் மகிழ்வித்து விண்ணகத்தை அடையும் வழியை தேர்ந்தெடுக்க உமது ஆலோசனையின் ஆவியை பொழிந்தருளும். எங்கள் மீட்புக்கு எதிரான தடைகளை சகித்து எங்களது சிலுவையை சுமந்து உம்மை பின் செல்ல உமது வலிமையின் ஆவியை பொழிந்தருளும். கடவுளை அறிய, எங்களை அறிய, புனிதர்களின் வழியை பின்பற்றி முழுமை அடைய உமது அறிவின் ஆவியை பொழிந்தருளும். கடவுளுக்கு செய்யும் சேவையில் இனிமையும் மகிழ்ச்சியும் அடைய உமது பக்தியின் ஆவியை பொழிந்தருளும். நாங்கள் கடவுளிடம் அன்பான பயபக்தி கொண்டு கடவுளை வருத்தப்படுத்தும் எந்த செயலும் செய்யாமலிருக்க உமது தேவ பயத்தின் ஆவியை பொழிந்தருளும். ஆண்டவரே, உமது உண்மை சீடர்களின் அடையாளத்தால் எங்களை முத்திரையிட்டு உமது ஆவியால் எங்களை வழிநடத்தி அருளும். ஆமென். Almighty and eternal God, who has vouchsafed to regenerate us by water and the Holy Spirit, and has given us forgiveness all sins, vouchsafe to send forth from heaven upon us your sevenfold Spirit, the Spirit of wisdom and understanding, the Spirit of counsel and fortitude, the Spirit of knowledge and piety, and fill us with the spirit of holy fear. Amen. O Devige Irai Bhaktiyin Aaviyare Varum, Vandhi En Idayathai Pattikollum, Naan Kadavuladhu Paniyil Mattume Thrupti Adayavum, Avarukkaga Anbudan Ella Nyayamana Thiruavaiyin Adhigarigalukku Keelpadiyavum, எனக்கு கடவுள் மீதுள்ள அன்பின் ஆவலை தூண்டிவிடும். ஆமேன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக, எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென்.
தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் Our Father, who art in heaven, hallowed be thy name. Thy kingdom come, thy will be done on earth as it is in heaven. Give us this day our daily bread, and forgive us our trespasses, as we forgive those who trespass against us. And lead us not into temptation, but deliver us from evil. Hail Mary, full of grace, the Lord is with you. Blessed are you among women, and blessed is the fruit of thy womb, Jesus. Holy Mary, Mother of God, pray for us sinners, now and at the hour of our death. Amen. Glory be to the Father, and to the Son, and to the Holy Spirit. As it was in the beginning, is now, and ever shall be, world without end. Amen. Glory be to the Father, and to the Son, and to the Holy Spirit. As it was in the beginning, is now, and ever shall be, world without end. Amen. Glory be to the Father, and to the Son, and to the Holy Spirit. As it was in the beginning, is now, and ever shall be, world without end. Amen. Glory be to the Father, and to the Son, and to the Holy Spirit. As it was in the beginning, is now, and ever shall be, world without end. Amen. Glory be to the Father, and to the Son, and to the Holy Spirit. As it was in the beginning, is now, and ever shall be, world without end. Amen. Glory be to the Father, and to the Son, and to the Holy Spirit. As it was in the beginning, is now, and ever shall be, world without end. Amen. Glory be to the Father, and to the Son, and to the Holy Spirit. As it was in the beginning, is now, and ever shall be, world without end. Amen. Father, and of the Son, and of the Holy Spirit. Amen. Amen.